நமஸ்காரம். இன்று மகாபாரதத்திலிருந்து ஒரு அழகான கருத்து சொல்லுகிறேன். அர்ஜுனன் கண்ணனிடத்தே பிரார்த்தித்தான். சண்டை போடலாமா கூடாதா என்று தெரியவில்லை. நீர்தான் எனக்கு நல்லதை சொல்லி காப்பாற்றி கொடுக்கணும் என்று வேண்டினான். அதற்காகத்தான் கண்ணன் நீண்ட கீதோபதேசத்தை செய்தார். இதில்தான் ஒரு ஆழ்ந்த கருத்து அடங்கியுள்ளது. நாம பெருமானிடத்தில் சரணாகதி செய்ய போகிறோம். அப்ப எது எது தேவை? சரணாகதி பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவை. யாரேனும் ஒருத்தர் பண்ணாதானே பெருமாளால கொடுக்கவே முடியும். அதைத்தான் அதிகாரின்னு சொல்லுவா. ஒருத்தர் தேவை, சரணாகத்தனா ஒருத்தன் தேவை. அதே மாதிரி சரணாகதியை பற்றி உபதேசிக்கிறதுக்கும் ஆத்ம ஞானத்தை நமக்கு ஊட்டுவதற்கும் பக்தி செய்யும் வழியை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஒரு ஆச்சாரியன் தேவை. அவர் இல்லாமலும் சரணாகதி பண்ணவே போக மாட்டோம். அப்ப ஆச்சாரியன் இருந்தாதான் தெரிஞ்சுக்கவே போறோம். ஒரு மனுஷன் இருந்தா தான் சரணாகதி பண்ணவே முடியும். இதுக்கப்புறம் மூணாவது தேவை, மகாலட்சுமி தேவி. நாம சரணம்னு சொல்லும் போது நம்முடைய அனாதிகால பாபங்கள் பகவானுடைய கண்ணில் படுகின்றன. உடனே அவர் தண்டனை கொடுக்கணும்னு பார்ப்பார். அப்போது அந்த பாபங்களை எல்லாம் மறக்க செய்து மன்னிக்க செய்து பெருமானை அருளுள்ளவனாக ஆக்கி அவனுடைய கருணையை கிளப்பிவிட்டு இதெல்லாம் செய்து நம்ம பகவானோட சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் மகாலட்சுமி தேவி செய்யும் புருஷகாரத்தம். அவளுடையது புருஷகாரத்தம். சிபாரசின்னு வச்சுக்கோங்களேன், சாமான்யமா சொல்லணும்னால் நம்ம பத்தி அவனோடு பேர் சேசி சேர்த்து வைக்கிறாள். அப்ப முதல்ல ஒரு சரணாகதா, ஒரு சரண்டரர் வேணும். அடுத்தது ஒரு பிரிசெப்டர், உபதேசிப்பவர் வேணும். அடுத்தது ஒரு மீடியேட்டர். மகாலட்சுமி தானே நமக்கும் அவனுக்கும் பாலமா இருந்து மீடியேட் பண்ணி வைக்கிறார், அவ வேணும். இப்படி நாம ஒழுங்கா சரணாகதி அனுஷ்டித்தால் நாலாவது பகவான் உபாயமாக இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் மீன்ஸ் ஃபார் சால்வேஷன். அவர் மூலமாகத்தான் பகவான் அடையறோம். அவர் உபாயமாக இருக்கிறார். அப்ப இந்த எல்லாமே தேவைதானே. இந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு சரணாகதன் இருக்கிறார். அவருக்குத்தான் இப்ப கண்ணன் உபதேசித்தார். ஆனா எத்தனை வேஷம் போட்டார் பாருங்க. கண்ணன் தானே கீதாச்சாரியன். உண்மையில் கண்ணன் தானே கடவுள். கடவுள் என்ன செய்ய வேண்டும்? உபாயமாய் மோட்சத்தை கொடுக்கும் வழியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த கடைசியா மட்டும்தான் அவர் இருந்திருக்கணும். அவரேவா மகாலட்சுமியினுடைய வேலையை பார்க்க முடியும்? அவரேவா ஆச்சாரியனுடைய வேலையும் பார்க்க முடியும்? ஆனா இங்க பார்த்திருக்கார் பாருங்க. வேற யாரும் ஆச்சாரியன் இல்ல. யுத்த பூமியில யார் உபதேசிக்க போறா? அப்ப கீதாச்சாரியன் தனக்கே பேர் வச்சுண்டு தான் ஏறிட்டு கொண்டார். ஆச்சாரியனுடைய தன்மையும் தானே எடுத்துட்டு உபதேசிக்கிறார். அடுத்தது மகாலட்சுமி இருந்தா தானே குற்றங்களை மறக்கெடுத்து பொறுக்க வைப்பாள். அங்க ஒண்ணு ருக்மிணி தேவி குருக்ஷேத்திரத்துல இல்லையே. அப்ப ருக்மிணி பண்ண வேண்டிய காரியத்தையும் தானே ஏறிட்டு கொண்டார். இவருக்கு என்ன ஆளே இல்லையா? அதது இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாதா? ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாட்டாலும் அத்தனையும் ஃபிளவுட் பண்ணி ஒரு நியமமும் இல்லாட்டா கூட ஓடி வந்து எதுக்கு இப்படி உதவி செய்யறார்? அவரே ஆச்சாரியனா இருந்து உபதேசிக்கிறார். அவரே லக்ஷ்மியாக இருந்து பாவங்களை மன்னிச்சுக்கிறார், மறக்கடிச்சுக்கிறார். கடைசியா பாருங்க, பெருமாள் உபாயமாக இருந்து மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே, எப்ப இருப்பார்? நாம சரணாகதிங்கிறத முழுமையா பண்ணாதானே அவர் உபாயமாக இருப்பார். ஆனா இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன ஒழுங்கா சரணாகதி பண்ணிருக்கான்? மாமேகம் சரணம் பிரஜான்னு கண்ணன் சொன்னாரே தவிர இவர் அப்படியே ஒண்ணு கீழே விழுந்து சரணாகதி பண்ணவே இல்லையே. பண்ணாமல் இருக்க செய்தே இத்தனை நல்லத்தையும் கண்ணன் அவனுக்கு பண்ணி உயர்ந்த சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணி எல்லா காரியமும் பண்ணி கொடுத்திருக்கார். அப்ப பாருங்க, உபாயமாகவும் தானே இருந்திருக்காரு. எப்படி? அவர் தான் அது.
ஆனா சரணாகதி பண்ணாதான் உபாயமா இருப்பார். இங்க தானே அவன் பண்ணாட்டாலே இருந்திருக்கார். மகாலட்சுமி இல்ல, அவ வேலையும் தானே பார்த்திருக்கார். ஆச்சாரியனே இல்ல, ஆச்சாரியன் பண்ண வேண்டியத்தையும் தானே பண்ணிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சுவாமி அர்ஜுனனுக்கு மட்டும்? நமக்கெல்லாம் இப்படி பண்றதா தெரியலையே, நியமங்கிறீள் ரூலுங்கிறீள். ஆனா ஏன் அவங்கிட்ட மட்டும் இப்படி பண்ணிவிட்டார்னால், அழகான கருத்து, எல்லாம் திரௌபதியினுடைய கழுத்துக்காக. திரௌபதியினுடைய கழுத்துலதான் இவர்கள் கட்டிய மங்கள சூத்திரம், திருமங்கல்ய சூத்திரம் இருக்கிறது. அந்த கழுத்தில் தான் அவள் நாக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த நாக்கால் தான் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கூப்பிட்டாள். துச்சாசனன் பிடிச்சு இழுக்கச்சே கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணினாலே, ஹே கோவிந்தா காப்பாத்துனுட்டு. கண்ணன் அந்த ஒரு நாமத்தை வச்சுட்டு கணக்கு போடுறார். அத நாக்கு தான் சொல்லித்து, நாக்கு தொண்டையில தான் தொங்கிட்டு இருக்கு, தொண்டைதான் வெளியில கழுத்து, கழுத்துலதான் மங்கள சூத்திரம் இருக்கு. அந்த திருமங்கல்யாவ கழுத்துல நிலைக்கணும்னால் நாம சட்டம் எல்லாம் பார்த்துருந்தா ஒண்ணும் நடக்க போறதில்லை. ஆச்சாரியனாவும் நம்மளே இருக்க வேண்டிதான், லக்ஷ்மியாவும் நாமே இருக்க வேண்டிதான், உபாயமாகவும் நாமே இருக்கணும் தான். எதுக்குன்னால் எல்லாம் திரௌபதியினுடைய திருமங்கல்ய சூத்திரத்துக்காக. அப்படி என்ன அந்த திருமங்கல்ய சூத்திரத்துல என்ன? அங்க இருக்கிற நாக்கு, கழுத்துல இருக்கிற நாக்கு தானே கோவிந்தான்னு சொல்லித்து. அப்ப அத சொன்னதுக்கு ஒரு பக்த நடத்தே இத்தனை அன்ப பகவான் காட்டு வந்தால் நாம தானே இப்ப உண்மையை புரிஞ்சுக்கணும். நமக்காக எதையும் விட்டு கொடுத்து எதுவும் வேண்டாம்னு தூக்கி போடுறதுக்கு அவர் தயாரா இருக்கார். நாம இது வரைக்கும் பகவானுக்காக எதையானு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கோமா? யோசிங்கள். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.